ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தக்காளி இருந்துச்சுன்னா டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து நம்ம 15 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் வேண்டாட்டி பெரிய வெங்காயம் கூட 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 7-10 முந்திரி பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை வறுத்து மேல் தூள் எடுத்து வச்சுருக்கோங்க, அதே சேர்த்துக்கலாம். சின்னதாக 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 5 தக்காளி நல்லா கொஞ்சம் பெரிய பழமாக எடுத்துருக்கேன், நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. புளிப்பில்லாத தக்காளி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும், நம்ம தாளித்து விட்டுடலாம். ஒரு கடாய் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 6 பூண்டு வந்து 1/2 தட்டி எடுத்து வச்சுருக்கோங்க. நீங்கள் இஞ்சி வேணுன்னாலும் 1 துண்டு அளவுக்கு நல்லா 1/2 தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுத இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 குத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 5-8 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. திரும்பவும் மூடி போட்டு 2 நிமிஷம் மட்டும் நம்ம லோ ஃப்ளேமில் விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கம கமன் டேஸ்ட்டான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.